தேடல நாலு மணிக்கு நம்ம சேனல்ல ஃபுல்லாக ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் தான் இப்போ இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். என்ன ரீசன்னா எல்லாரும் வந்து ஒவ்வொரு விதமான அப்டமன் எல்லாமே எடுத்து போவாங்க, ஆனால் ஜஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக போடுவாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஒர்க் அவுட் இல்லாமல் தினமும் என்னோட பாடி லெவல் கண்டிஷனையும் என்னோட கார்டியோ லெவல் கண்டிஷனையும் நான் கரெக்டாக வச்சுக்கிறணும். ஒரு நார்மல் ஒர்க் அவுட்டு எல்லாத்துலேயும் கலந்து எல்லாத்துக்குமே ஃபிட்னஸ் கொடுக்கணும், என்னோட ஸ்டெமினா லெவல் கூடணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 10 to 15 ஒர்க் அவுட் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கப்பேன். இதை மட்டும் டெய்லி நீங்கள் ஒரு 12 அடிச்சிங்க அப்படின்னா போதும். அட்லீஸ்ட் 10 ஆச்சும் பண்ணிங்கன்னா ஒன் டைம் டெய்லி மார்னிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரன்னிங் மட்டும் பண்ணோம் அப்படின்னா பாடி ஃபிட்னஸாக உங்களுக்கு இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டெமினா லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஒர்க் அவுட்டும் எப்படி பண்ணணுன்ற மூமெண்ட் கொடுக்குறேன். இந்த 10 to 15 ஒர்க் அவுட்ஸ் மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித உடல் ரீதியான பிரச்சனையும் வராது, ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாக்கிங் எல்லாமே ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த ஒர்க் அவுட் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் இந்த எல்லாரும் காலு சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உரசும் அப்படிவாங்க, வெயிட் இன்க்ரீஸ் இருக்கும், பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், அசியமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஒரே மாதிரி ஃபிட்னஸ் வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம காலிலேருந்து போடுவோம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கை ரெண்டையும் மேலே நல்லா தூக்கிக்கோங்க, இந்த கால் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் அப்படி இப்படி பண்ணும்போது ஓகேவா, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைஸ் இருக்கு, டைஸ்ல இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபிட்னஸ் ஒரே லெவல்ல இருக்கும். நீங்க அழகா பேண்ட் போட்டு போறப்ப உங்களுக்கு ஃபிட்னஸ் அழகா தெரியும். ஸோ பாடி லெவலுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று ஸ்டெமினா உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன்று எப்படி பண்றீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக எப்பயும் பண்றதுதான், நல்லா ஸ்டாண்டப்ல எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு 12 டைம்ஸ் பண்ணிட்டு அதே லெவலில் உங்கள் லெக்கு ரெண்டு பக்கமும் தூக்கி ஒரு 12 டைம்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா அப்டமனில் இருக்க கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது செகண்ட் வேரியண்ட்டில் 2 டைம்ஸ் தான் பிரித்து பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிட் டவுன் ஓகேவா, செகண்ட் ஒன் லெக் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு அப்டமனில் இருக்க கீழே இருக்க அப்டமனில் இருக்க கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஸ்வெட் ஆகும், நல்லா பண்ணி பாருங்க. ஜஸ்ட்டுக்கு ஒரு 3 வேரியன்ஸில் வந்து உங்கள் ஸ்பயரு சர்க்கிள் கொஞ்சம் அடுத்த மாதிரி நல்லா விளக்கி வச்சு இது 3 டைமாக பிரித்து வந்து உங்கள் ஜஸ்ட்டுக்கு வந்து அடிப்பாங்க. ஸோ நீங்கள் புல்லப் எடுக்கிறப்ப ஜஸ்ட்டுக்கு நீங்கள் மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 அடிக்கலாம், சரியா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு 15 ட்ரை பண்ணுங்கள், குறைஞ்சது மினிமம் 15 ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நார்மல் ஸ்கொயர் வச்சாலும் ஓகே ஓகேவா, நீங்கள் லாங் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுவே ரெகுலராக நீங்கள் 15 அடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஹேங்கிள் எடுத்துக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல் குறித்து டபுள் ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு கை எல்லாரும் வந்து இப்படி கொண்டு போவாங்க, அப்படி கொண்டு போகக்கூடாது, எடுத்து ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கணும். இதில் வந்து நீங்கள் வந்து பில்லப் லாங்கில் வச்சுருந்தீங்க. அடுத்து 4th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஓகேவா, ஸ்கொயர் ஒன்று ஈஸி தாங்க, ஸ்கொயரில் உங்களுக்கு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டுக்கு, எப்பயும் போட லாங் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சு அடிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டில் ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு பெண்டாகி வரும். 5th ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளாட் ஒர்க் அவுட் தான் பண்ணப்போகிறோம். 5th எப்படி பண்ணணும், இது ஒரு 5 டைப்ஸ் மட்டும் ஃப்ளாட் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அப்டமனுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், போனுக்கு பேக் பெயின் வராது, அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். பண்ணுறேன் 5th ஒர்க் அவுட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். 5th எக்ஸசைஸ் ஓகேவா, உங்கள் காலை நல்லா நீட்டிக்கோங்க, ப்ளஸ் வந்து நல்லா படுத்துக்கோங்க, சாஞ்சிட்டு கையை நல்லா வச்சுக்கோங்க, ரெண்டு லெக்கும் நல்லா ஸ்ட்ரைட்டாக தூக்கி எடுத்தீங்க அப்படின்னா பேக் போன் பெயின் வராது, அப்டமனுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 12 ரெண்டு செட்டாக எடுத்தாலும் சரி, ஒரே செட்டாக எடுத்தாலும் சரி ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் லெக்காக பண்ணலாம். 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் லெக்காக பண்ணலாம், கொஞ்சம் பாடியை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இப்படி நீங்கள் ரெண்டாக பிரித்து அடிச்சுக்கலாம். அடுத்து 7th ஒர்க் அவுட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எடுத்துக்கோங்க, கால் ரெடி வச்சுக்கோங்க, கையை இப்படி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இப்படி எந்த
எடுத்தா போடு. ஓகேவா, இது வந்து 7th ஏர்கோட். அடுத்து 8th பாத்தீங்கன்னா அப்டமன் தான். ரொம்ப ஈஸியான மெத்தட், கை ரெடி போய் வச்சுக்கிறீங்க. ஓகேவா, அப்படியே ஸ்ட்ராங்காக நீங்கள் டைமிங் மட்டும் வெயிட் பண்ணி டைமிங் வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி 1 minute போதும். நீங்கள் 1 minute இது பண்ணாலே போதும், உங்களுக்கு அப்டமன் நல்லா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக கொலஸ்ட்ரால் குறையும். எயிட் எக்ஸசைஸ் ஒன்று கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 9th எக்ஸசைஸும் பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி தான். ஒன்று நார்மலாக எப்பயும் போல படுத்துட்டு கால் ரெண்டையும் தூக்கி கொஞ்சம் நேரம் சுட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே இருக்க பிளட் சர்க்குலேஷன் கீழே இறங்கும். இதே கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். இது ஒரு 1 minute டைமிங் வச்சுக்கோங்க. அதுலயும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி பாத்தீங்கன்னா 10th 1 ரொம்ப ரொம்ப ஈஸி. கைய வச்சுக்கிறீங்க, லாங் கால் ரெண்டு தூக்கிக்கிறீங்க, அவ்வளவுதான் வச்சுக்கிறீங்க. இப்படி கொஞ்ச நேரம் அடிச்சீங்க அப்படின்னா பி சேஃப், உங்களுக்கு ஈஸியா வர்றதுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருக்க கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் வைப்ரேட் ஆகும் உங்களுக்கே தெரியும். இது ரெண்டு பக்கம் ரைட்டும் லெஃப்டும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். த்ரீ சேஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன எக்ஸசைஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிடுறீங்க, பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாடிக்கு ஒரு லூஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் ஒர்க் அவுட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ரெஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் திரும்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் தான் சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட்டில் இப்படி வச்சுக்கிறீங்க. ஆர்மிலெலாம் நிறையா பண்ணுவாங்க, போலீஸ் கேட்டகரிலாம் பண்ணுவாங்க. இப்படியே உட்காந்து நீங்கள் ஃபுட் போட் அடிச்சிங்க அப்படின்னா இப்படி பைக் அந்த முன்னாடி இப்படி அடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஸ்டெமினா ஏறும், உடம்புல ஃபிட்னஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த லெவல் எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். நம்மளுக்கு எப்படின்னா மைண்டு வந்து கரெக்டாக நம்ம சொல்கிறது ஃபோக்கஸ் பண்ணும், இதுதான் பண்ணணும் அப்படின்றத மைண்ட் ஃபோக்கஸ்டு நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால லெவல் எக்ஸசைஸ். இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உடம்புல இருக்க அத்தனை நரம்புகளும் நல்லா வேலை பார்க்கும், மைண்டு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற திறமையை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். நம்ம சின்ன பிள்ளைங்களாம் தவளை விளையாட்டு விளையாடுவோம் அந்த மாதிரி தான். பட் ஆனால் அது இப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். கையை வச்சுருங்க, காலம் நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு ரைட்டில் இருக்க எடுத்து லெஃப்ட், ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட்டு. இந்த மாதிரி ஒரு 12 பண்ணுங்க. 12 பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு பாடி ஷேப் ஃப்ரீ ஷேப்புக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட்டுக்கும் உங்களுக்கு இது கொடுக்கும். இந்த ஒர்க் அவுட் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு முதல் நாள் சாப்பிட்டுட்டு ஃபுட் சாப்பிட்டுட்டு உனால் கண்ட்ரோல் இவ்வளோ இருக்குது கொழுப்பை குறைக்கிறது அப்படின்னு மைண்ட் செட் தான். ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் பண்ண போகிற எக்ஸசைஸ் 13th எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமாக குறையும். ஓகேவா, சைக்கிள் ஓட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எவ்வளவு பண்றீங்க அவ்வளவு கொழுப்ப பயங்கரமா குறைக்கும். எவ்வளவு ஹெவி ஃபுட் எடுத்தாலும் உடம்புல இருக்கிற அப்படியே குறைச்சு ஈஸியா வெளியேற்றி கொடுக்கும். எங்க ஸ்டெமினாவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 13 ஒர்க் அவுட்டும் நீங்க பயங்கரமா பண்ணுங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ் நிறையா இருக்குது, ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் நமக்கு தரும். அந்த வகையில் நம்ம எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது எந்த ஒரு பொருளும் எடுத்து யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்மளே வீட்டில் இருந்தபடியே இந்த 13 ஒர்க் அவுட் இது வந்து மினிமம் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக. இன்னும் எவ்வளோ ஏகப்பட்டது வந்து நம்ம எந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நிறையாவே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதுவே உங்களுக்கு ஹெவி ஒர்க் அவுட்டாக இல்லாமல் நார்மலான ஒர்க் அவுட்டாக தான் இருக்கும். ஈஸியான முறையில் வீட்டில் செய்கிறது இதை 13 நீங்கள் ஒரு 10 தொடர்ந்து கடைபிடிச்சிங்கனாலே போதும், உங்கள் பாடி நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடும்.
அது கேட்க ஆரம்பிச்சாலே நம்ம மைண்டு நம்ம சொல்றதை கேட்கும். இந்த மாதிரி இது நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல காலையில் பண்ணும்போது ஒரு நல்ல தண்ணி, ஒரு செம்பு நல்ல குளிர்ந்த வாட்ரு, ஒரு கார்பரேஷன் வாட்ரு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போமோக்ரானேட் எடுத்துக்கோங்க, மாதுளை எடுத்துக்கோங்க. மாதுளை எடுக்கிறதுனால எனர்ஜி லெவல் கூடும், கொலஸ்ட்ரால ஈஸியாக குறைக்கும், அதில் இருக்க தோப்பு சத்து வந்து உங்கள் கிட்டே இருக்க கொலஸ்ட்ரால் நல்லா கம்மி பண்ணும், ஹெல்த்துக்கு பயங்கர பிளட் சர்க்குலேஷனை உருவாக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாதுளை ஜூஸை எடுத்துட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக 48 நாள்லேயே நீங்கள் பாடியோட வெயிட்டை பாதி இன்க்ரீஸ் பண்ண அளவு, எவ்வளோ 10 கிலோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 5 கிலோ வந்து ஈஸியாக குறைச்சிருவீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம டெய்லி வந்து ஹெல்த்து கடைபிடிச்சாலே போவோம். 65 வயசில் கூட நம்மளால் எந்திரிச்சு நடந்து ஓட முடியும். அதை யாருமே இப்போ பண்ணுறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நல்ல சாப்பாடு எடுத்துக்கிறோமோ இல்லையோ, கடையில் சாப்பாடு எடுக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவு கெடுதியை நம்ம வெளியேற்றுற மாதிரி. உங்க ஈஸியாக சொல்கிறோம், நம்ம சட்டை அழுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அழுக்கு துணியை தோச்சாதான் அதுக்குரிய அழுக்கு வெளியே போகும். சும்மா எடுத்து போட்டுக்கணும் தான் ஈஸியாக தான் செய்யும், நல்லா தான் இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எவ்வளோ கழிவு உடம்புல ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி வெளியே ஏற்றணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம பாடி நம்ம சொல்கிறத கேட்கும். என்ன ஃபுட்டு எடுத்தாலும் ஈஸியாக செரிமானம் ஆகி ஹெல்த்தை வந்து நீங்கள் சொல்கிற லெவலில் கண்டிஷனில் வச்சுக்கோம். இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை டெய்லி பண்ணுங்கள். இது கூட நார்மலாக ஜாக்கிங் ஓடுறவங்களா இருந்தால் ஜாக்கிங் பண்ணுங்கள், ரன்னிங் ஓடுறவங்களா இருந்தால் ரன்னிங் பண்ணுங்கள். நல்லா அத்லெட்ஸாக மாரத்தான் ஓடுவீங்க அப்படின்னா வீக்லி ஒரு மாரத்தான் ட்ரை பண்ணுங்கள். பாடி கண்டிப்பாக சொல்லணும், ஹில் ஸ்டேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஏறுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடி லெவல் நீங்கள் சொல்கிறதே கேட்கும், உங்களுக்கு மைண்டு வந்து சரியான பர்ஃபெக்ட் லெவலில் வந்து சரியான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குறிக்கோளோட அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்த்து ஒத்துழைக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸில் போயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், லைஃப் ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகும். ட்ரை பண்ணுங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தேங்க்யூ.